ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்த் சேனல். ஆனந்த் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடு தொக்கு செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் கருவாடு எடுத்திருக்கேன். கருவாடு வந்து நெய்மீன் கருவாடு. இது வந்து கரைஞ்சி போகாத கருவாடு, கல் மாதிரி இருக்கும். இப்போது மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், நீள வாக்கில் கட் பண்ண வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 தக்காளி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடலாம் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கருவாடை சேர்த்துடலாம். கருவாடை சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்குங்க. இதில் இப்போ 2 ஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அந்த மிளகாத்தூளும் இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு மிளகாத்தூள் மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் போட தேவையில்லை. இப்போ 1 நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி இது கூட சேர்த்துடலாம். இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ தட்டை எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. நல்லா கருவாடு வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதாக இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏன்னா கருவாடுக்கு ஆல்ரெடி உப்பு இருக்கும், நம்ம உப்பு போடணும் தேவையில்லை. நான் கொஞ்சமாக வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு பத்தலைன்னா கூட 2வது நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா கருவாடுலேயே பயங்கரமாக உப்பு இருக்கும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வாசமாக இருக்குது. கருவாடுனாலே வாசம்தான். நல்லா வாசமாக இருக்குது. கருவாடு தொக்கு ரெடி ஆகிட்டு. இது மாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து நெய்மீனில் செய்யும்போது கருவாடு வந்து கல் மாதிரி இருக்கும். சில கருவாடு வந்து மாவு கருவாடுன்னு இருக்கும். அந்த கருவாட்டை செஞ்சோன்னா நல்லா குழஞ்சி போயிடும். இதில் பாருங்கள், கருவாடு துண்டு துண்டாக அப்படியே தெரியுது. பாருங்களேன், கருவாடு நல்லா வெந்திருக்கு. கருவாடை நான் கரண்டி வச்சே கட் பண்ணி பார்த்தேன். நல்லா கருவாடு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு எதுவும் எந்த மசாலும் தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.